இதை எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போமா. நல்லா விளைஞ்ச நேந்திரங்காயை வாங்கிக்கோங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் கூட பழுத்துடுச்சு, நான் நேற்று வாங்கினேன், இன்றைக்கி செய்யறதுக்குள்ளார கொஞ்சம் பழுத்துடுச்சு. பட் நீங்கள் வந்து நல்லா பச்சையாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த தோலை இந்த வரும்பில் வந்து இப்படி ஒரு கத்தியால் கீறினீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த தோலை உரிக்க வரும். உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து அப்படியே சுக்காக காஞ்சிருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி காஞ்சிருக்கணும். இப்போ இதை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்ததை ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. ஒரு ட்ரை கண்ணாடி பாத்திரமாக எடுத்துக்கோங்க, ட்ரை ஸ்பூனாக எடுத்துக்கோங்க. இதுலேருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து இப்போ நம்ம எப்படி கஞ்சி தயார் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போமா. 6 மாத குழந்தையிலேருந்து நீங்கள் இதை கொடுக்க ஆரம்பிக்கலாம். எப்போவுமே ஆரம்பிக்கிறப்ப குழந்தைங்களுக்கு வந்து கம்மியாக கொடுத்து பார்க்குறது தான் நல்லது. ஸோ இதில் வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். பட் நீங்கள் இதை செய்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், ஒத்துக்குதா அப்படின்னு பாருங்கள். 3 நாள் கண்டினியூஸாக இதை கொடுத்து பாருங்கள். கொடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கு ஒத்துக்குது அப்படின்னதுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து இதை 1 டீஸ்பூன் அளவுக்கு கஞ்சி ஃபுல்லுத்தையும் அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நான் அந்த 1 டீஸ்பூன் அளவுக்கு கஞ்சி பொடி எடுத்திருக்கேன். இதில் நான் இப்போ 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட போகிறேன். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இப்போ நல்லா கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு நம்ம கஞ்சியாக காய்ச்சுவோம். மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இதோட 1/4 கப் அளவுக்கு பசும் பாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வேகிற வரைக்கும் காய்ச்சலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா திக் ஆகிற வரைக்கும் இதை காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதோட 1 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கொஞ்சமாக போதும். ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இதில் நம்ம வந்து வெள்ளை சிரப்பு விட்டுக்கலாம். கொஞ்சம் ஆறுனோடனே இதில் வெள்ளை சிரப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை சிரப்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ ரெசிபி லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஒன்றும் இல்லைங்க, வெள்ளத்தை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி அடுப்பில் வச்சு கொதிச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம், ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட வெள்ளை சிரப் ரெடி. இது உங்களோட குழந்தையோட சுவை அளவுக்கு ஏற்றபடி வெள்ளம் விட்டுக்கோங்க. விட்டு கலந்தால் இப்போ நம்மளோட கஞ்சி தயார். இது வந்து சில நேரம் நம்ம மிக்சியில் அரைக்கிறப்ப கொஞ்சம் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அதில் நல்லா மையாக அரைப்பட்டிருக்காது. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு தடவை வடிகட்டிட்டு கொடுங்க குழந்தைங்களுக்கு. இந்த வாழைக்காயில் இருக்கிற அந்த ஒரு கருப்பு கருப்பாக அந்த சீட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து சில நேரம் மிக்சியில் வந்து நல்லா பொடியாது. ஸோ அது வந்து நம்ம வடிகட்டி எடுத்துடுறது தான் நல்லது. ஸோ இப்போ நம்மளோட வாழைக்காய் பொடி கஞ்சி தயார். இது வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு காலை வேளையில் முதல்ல கொடுத்து பழகுங்க. ஏன்னா வாழைக்காய் வந்து கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகும், அதனால் ஈவினிங்கில் ஸ்டார்ட் பண்ணாதீங்க கொடுக்க ஆரம்பிக்கிறப்ப. இதில் முதல்ல கொடுக்குறப்ப 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. கொடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கு சேருதான்னு பாருங்கள். 3 நாள் இந்த 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே கொடுங்க. 3 நாளும் அவங்களுக்கு நல்லா சேருது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக 1/4 ஸ்பூன், 1 ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அதோட அளவை ஜாஸ்தி பண்ணலாம். இந்த பனானா பவுடரில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குங்க. நமக்கு தெரியும் இல்லையா, வாழைப்பழத்தில் வந்து அயன், பொட்டாசியம், கால்சியம், சோடியம் எல்லாமே இருக்குது அப்படின்னு தெரியும். விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இதில் அபரிமிதமாக இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஆரோக்கியமான வெயிட் கெயின் இருக்கும் உங்களுக்கு. அந்த கொழு கொழுன்னு அந்த என்ன சொல்கிறது, அந்த புதுக்கு புதுக்குன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்காது குழந்தைங்க. நல்லா ஆரோக்கியமான வெயிட் வந்து இந்த வாழைப்பழ கஞ்சி கொடுக்குறப்ப உங்களுக்கு கிடைக்கும். இது என்னோடய பையனோட ஃபோட்டோ. ஸோ சின்ன குழந்தையில வந்து நான் அவனுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கேன், இது இந்த ராகி கஞ்சி எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ குழந்தைங்க வந்து நல்லா இருப்பாங்க, கொடுத்து பாருங்கள். கொடுத்து பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற செக்ஷனில் எழுதி அனுப்புங்க. இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு தான் கொடுக்கணும்னு இல்லைங்க, உங்களோட பெரிய குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இதே மாதிரி தயார் செய்து கொடுக்கலாம். நல்ல ஆரோக்கியமான வெயிட் போடுவாங்க. எந்த வயசு குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம். பட் முதல்ல இது வந்து சேருதான் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நல்ல ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் கலந்து கொடுக்கலாம். பெரிய குழந்தைங்களாக இருந்தால் நீங்கள் காலையில் வேணாலும் இதை கலந்து கொடுக்கலாம். சாயங்காலம் உங்கள் ஸ்கூல் வீட்டு வந்ததுக்கப்புறம் வேணால் கூட நீங்கள் இதை கலந்து கொடுக்கலாம். பெரியவங்களும் ஏதாவது நோய்வாய்ப்பட்டு நம்ம சத்து இல்லாமல் வீக்காக இருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த கஞ்சி குடித்தோம் அப்படின்னா நமக்கு உடம்புக்கு வந்து நல்ல பலம் கிடைக்கும். உடம்பு வந்து நல்ல கூடிய விரைவில் வலுவாகி புத்துணர்ச்சியோடு நம்ம ஆயிடுவோம். ஸோ 10 டேஸ்க்கு ஒரு தடவை பெரியவங்க கூட இதை குடிக்கலாங்க, அவ்வளோ நல்லது இது உடம்புக்கு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்ந்துடுங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.